இலங்கை என்பது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மனிதவள குறியீடுகளில் வளரும் நாடுகளில் ஒரு சிறப்பான இடத்தை அது பெற்றிருக்கிறது ஒரு நாளாகவே. ஆனால் 1970களின் பிற்பகுதியில் முதல் முறையாக அவங்க வந்து உலக வங்கி ஐஎம்எஃப் கிட்ட கடன் ஒப்பந்தம் எடுக்க போகிறாங்க. அதுவே அவங்களுடைய பொருளாதார கொள்கைகளை பலவீனப்படுத்துது. 50களில் 60களில் 70களில் வரைக்கும் கூட ஒரு தற்சார்படிப்படையிலான பொருளாதாரத்திற்கான முயற்சிகளை முனைவுகளை அந்த அரசு மேற்கொண்டிருந்தது. ஆனால் சுமார் 1.5 கோடி மக்கள் இருக்கிற நாடு அது. ஆனால் 70களுக்கு பிற்பகுதியில் 80களில் குறிப்பாக மீண்டும் 90களில் ஒரு கடுமையான உள்நாட்டு பிரச்சனையும் அவர் எதிர்கொண்டார்கள். தேசிய இனங்களுக்கிடையேயான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மோதல், அதில் சிங்கள பேரினவாதத்தினுடைய அணுகுமுறை, அது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் இன மக்களை அந்நியப்படுத்தியது, அந்த உள்நாட்டு போர் என்பது பல ஆண்டுகள் தொடர்ந்தது, அதுவும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தியது என்பது உண்மை. அதோடு சேர்ந்து இந்த 77களில் அவங்க ஐஎம்எஃப் உலகம் இங்கே போனாங்க, அதிலிருந்தே தாராளமய கொள்கைகளை அமலாக்க துவங்கிடுறாங்க. இந்தியாவுக்கு முன்பாகவே, இந்தியா வந்து 91ல் தீவிரமாக அந்த லைனில் போகிறோம், பட் அதுக்கு முன்பாகவே துவங்கி தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் மீண்டும் மீண்டும் அந்த இலங்கை பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாகிறது. என்ன வருது அப்படின்னா, அந்த தாராளமயக்களுடைய உள்ளடக்கம் இந்தியாவுக்கு இலங்கைக்கெல்லாம் ஒன்றுக்கும் வேறுபடுங்கிறது உண்மை. ஆனால் ஒரு ஒரு பொதுவான அம்சங்கள் சில இருக்குது. ஒன்று, நாட்டினுடைய அனைத்து துறைகளையும் தனியார்களுக்கு திறந்து விடுவது, அதிலும் குறிப்பாக அந்நிய மூலதனம் உட்பட அங்கே அனுமதிப்பது, அரசினுடைய பங்கை பொருளாதாரத்தில் குறைப்பது, மக்கள் பாதுகாப்புக்காக சமூக பாதுகாப்புக்காக பொருளாதார பாதுகாப்பாக மேற்கொள்ளக்கூடிய அரசு நடவடிக்கைகளை சுருக்கிக் கொள்வது, அரசு பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைப்பது, ஊதியங்களை அப்படியே நிறுத்திவிடச் செய்வது, வேலை அதிகரிக்காமல் நிறுத்தி விடுவது, ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது என்று பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. இப்போ இலங்கை இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரதானமாக அவங்களுக்கு வந்து இந்த பெருந்தொற்று காரணமாக அவர்களுக்கு அந்நிய செலாவணி பெறுவதற்கு முக்கியமான அம்சமாக இருந்த டூரிசம் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பெருந்தொற்று காலத்தில் சுற்றுலா எண்ணிக்கை பயணிகள் எண்ணிக்கை ரொம்ப குறையும் என்பது நமக்கு தெரியும். இயற்கை பேரிடர்களையும் அவங்க எதிர்கொள்கிறாங்க. இந்த உலகம் இந்த கடந்த காலங்களில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. பெருந்தொற்றின் விளைவாக குறிப்பாக அந்நிய செலாவணி ஈட்டுதல் என்பது அவர்களுடைய டூரிசம் மூலமாக பெறுகின்ற அந்நிய செலாவணி இப்போ எதுவும் குறைகிறது, கடுமையாக சரியுது. அதே போன்று இன்னொரு முக்கியமான அந்நிய செலாவணி ஈட்டும் வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புகின்ற பணம், ரெமிட்டன்சஸ் என்று சொல்கிறோம். இந்தியா நமக்கும் வெளிநாடுகளிலிருந்து அங்கே வாழக்கூடிய இந்தியர்கள் குடும்பங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கும் ரெமிட்டன்சஸ் ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. இந்த உலகம் முழுவதும் பெருந்தொற்று பின்புலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மந்தநிலை, தீவிரமடைந்து வரும் மந்தநிலை, ஏற்கனவே 2008 உலகம் நடத்தும் இருக்கிறதுக்கு பிறகே மேலை நாடுகளிலும் மந்தம் இருக்கிறது, இன்னும் கூடுதலாக மந்தநிலை. ஏன்னா பெரும்பாலும் இவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இந்த இலங்கையிலிருந்து சென்றவர்கள் பெரும்பாலும். அப்போது அந்த நாடுகளில் பொருளாதார பின்னடைவு ஏற்படும் பொழுது, அங்கு வேலையின்மை அதிகரிக்கும் பொழுது, அங்கிருந்து இவர்கள் அனுப்பக்கூடிய பணத்தினுடைய அளவும் குறைகிறது. அப்போ ரெண்டு முக்கியமான தோற்றுவகை, அந்நிய செலாவணி என்பதை இலங்கையை பெறுவதற்கு இரண்டு முக்கியமான அம்சங்கள். ஒன்று, டூரிசம் மூலமாக கிடைக்கின்ற அந்நிய செலாவணி. இரண்டாவது, வெளிநாடுகள் வாழக்கூடிய இலங்கை நாட்டவர்கள் குடும்பங்களுக்கு அனுப்பக்கூடிய பணி பணம் என்பது, இப்படி இரண்டுமே வந்து பெரும் சரிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே ஒரு அந்நிய செலாவணி வரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலக வங்கி ஐஎம்எஃப் தாராளமய பாதையில் போதனால் அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளு வர்க்கம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய முதலாளி வர்க்கம்னு சொல்ல முடியாது. அதனாலும் அவங்க வந்து உலக முதலாளித்துவத்தினுடைய பகுதியாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவுகள் பூரா மேலை நாடுகளோடு அதிகமாக இருக்குது. இதில் வந்து இந்தியா மக்கள் சின்ன பொருள் நாடுகளுடைய பங்கும் இருக்கு, நான் அவ்வளவு பெரிய பங்குன்னு சொல்ல முடியாது. அப்படி வரும்பொழுது அந்நிய செலாவணி தேவை எங்கிருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, பெரும்பகுதி இலங்கையினுடைய உற்பத்தி தன்மை எப்படி இருக்குன்னா இறக்குமதி சார்ந்திருக்கிறது. ஏன்னா இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் நீக்கிவிட்ட பிறகு பிரதானமான ஏற்றுமதினா ஒன்று டூரிசம் மூலமாக கிடைக்கிறது அந்நிய செலாவணி சர்வீஸ் செக்டர் வந்து, இன்னொன்று தேயிலை
சில வேளாண் பொருட்கள் இவற்றின் மூலமாக கிடைக்கின்ற அந்நிய செலாவணி தான் டெக்ஸ்டைல்ஸ் அப்பேரல் உடை ஆடைகள் இது எல்லாமே வந்து பெருந்தொற்று காலத்தில் பன்னாட்டு மந்தநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு என்பதும் உண்மை. அப்போ ஏற்றுமதி வாய்ப்புகளும் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. டூரிசம் மூலமாகவும் சரி பொருள் உற்பத்தி ஏற்றுமதி மூலமாகவும் சரி ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வெளிநாட்டு மூலதனங்கள் இலங்கையினுடைய நெருக்கடியான சூழலில் அங்கே தொடர விரும்புறதில்லை. ஸோ அவங்க திரும்பி வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளையும் மறுபடியும் கொள்கைகள் மாறி வரும்போது இன்னும் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போயிடுவாங்க. அதை நோக்கி மூலதனம் பாயும் என்ற அம்சங்கள்லாம் இந்தியாவுக்கும் பொருந்தும் இலங்கைக்கும் பொருந்தும். அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இதுக்கிடையில் தான் சில இயற்கை வேளாண்மை பேசுகின்ற நபர்களுடைய அறிவுரையை கேட்டு அது மட்டுமல்ல பன்னாட்டு சந்தையில் வந்து ஏராளமான உரங்களை இலங்கை இறக்குமதி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போது இலங்கை கணிசலாம் நெருக்கடி வந்தோடனே அதை இறக்குமதி பண்ண முடியல. ஆகவே அதை சொல்கிறதுக்கு பதிலாக நாம் இயற்கை விவசாயத்தை நோக்கி போவோம், உரங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் அறிவித்து அந்த அதிபர் வந்து ஒரு பெரிய கூத்தடிச்சார்னு சொல்லணும். அது இயற்கை வேளாண்மை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பல ஆட்களும் அறிவியல் விரோதமாக அது அணுகக்கூடியவர்களும் இதெல்லாம் ஒன்று முன்வைக்கலை. அந்த ஃபேக்ட் என்னென்னா அது இலங்கையினுடைய வேளாண்மையை கடுமையாக பாதிச்சிருக்கு. இயற்கை வேளாண்மை என்று பிரகடனப்படுத்தி அந்நிய செலாவணி நெருக்கடியின் விளைவாக புற இறக்குமதியை முழுமையாக வெற்றி கொண்ட இலங்கை நாட்டினுடைய நிலைமை என்னென்னா வேளாண் உற்பத்தியும் பாதிச்சிருக்குது கடுமையாக. அப்போ இன்றைக்கு இலங்கை மக்கள் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கிறாங்க. இப்போ மீண்டும் என்ன துரதிருஷ்டவசமாக இந்த அரசினுடைய கொள்கைகளை அதன் விளைவுகளை விமர்சிக்கின்ற எதிர்கட்சிகளும் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐஎம்எஃப்கிட்ட தான் போனோம், வேறு வழியே கிடையாது. அப்போ இன்றைக்கு ஒரு தொடர்ந்து தாராளமய கொள்கைகளை பின்பற்றி வந்ததினால் நிராயுத பாணியாக ஆக்கப்பட்டுள்ள இலங்கை, அதை குறிப்பாக பெருந்தொற்றினுடைய தாக்கமும் தனிப்பட்டவர்கள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த நிராயுத பாணியாக ஆக்கப்பட்ட இலங்கைக்கு ஐஎம்எஃப்போடோ உலக வங்கியோடோ மற்ற பன்னாட்டு அமைப்புகளோடோ பேரம் பேசுகின்ற சக்தி கூட இன்றைக்கு கிடையாது. ஆகவே ஏகாதிபத்திய வல்லரசுகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உலக வங்கியும் ஐஎம்எஃப்பும் இன்றைக்கு இலங்கையின் கொள்கைகளை முடிவு செய்கின்றன என்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் முழுமையாக. அப்போ இன்றைக்கு மீண்டும் ஐஎம்எஃப் கிட்ட போக போகிறாங்க, அங்கே ஒரு ஒப்பந்தம் போட போகிறாங்க. அது என்ன சொல்ல போகுது, இல்லை அரசினுடைய பங்கை குறைக்கணும், இலங்கையினுடைய சொச்சமிச்ச துறைகளையும் நிறைய தனியார் கொடுத்துருங்க, அரசு கட்டுப்பாடுகள் நீக்கிருங்க, முழுக்க முழுக்க நீங்கள் வந்து வர்த்தக சுதந்திரத்தை நோக்கி போங்கன்னு சொல்ல போகுது. அது இன்னும் பிரச்சனையை ஆழமாக்கப் போகிறது. கடுமையான வேலையின்மை, கடுமையான பணவீக்கம், மின்சாரம் கூட கிடைக்காத ஒரு நிலைமை, எல்லா துறைகளும் ஸ்தம்பித்து நிற்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் தலைமையிலான ஒரு எழுச்சி மூலமாகத்தான் இந்த நிலையை மாற்ற முடியும். இந்தியா ஒரு பெரிய நாடு, அது வந்து 2.2 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 100 கோடிக்கு அதே 130 கோடி மக்கள் இருக்கிறது ஒரு பெரிய நாடு. ஒரு பல்வேறு வகையான வளங்களை கொண்டிருக்கக்கூடிய தற்சார்பு க்கான சாத்தியப்பாடுகள் மிக அதிகமாக உள்ள நாடு இந்தியா. இலங்கை ஒரு சிறிய தீவு, அங்கே தற்சார்புக்கான வாய்ப்புகளும் சற்று குறைவு தான் இந்தியாவை போன்ற அல்ல. ஆனால் இந்தியாவுமே 30 ஆண்டு தாராளமய கொள்கைகளில் என்ன அனுபவத்தை கண்டிருக்கிறது என்பதை நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசினுடைய அறிக்கைகளை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒன்று கடந்த 2011-12 காலத்தில் மக்களுடைய வாங்கும் சக்தி கிராமங்களில் குறைந்திருக்கிறது, நுகர்வு சக்தி குறைஞ்சிருக்குது என்று சொல்லுது. எல்லா மக்களுடைய ஊசத்தையும் குறைஞ்சிருக்கு கிராமங்களில். பொதுவாக பர் கேபிட்டா கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு மாதம் ஒரு குடும்பம் எவ்வளவு நுகர்வு செலவு செய்யுது என்பது விழுந்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து வளர்ச்சி விகிதம், உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 5%, 6%, 7%, 8%லாம் எழுதினீங்க, 7-8%லாம் எங்கே போச்சுங்கிற கேள்வி வருது. அதே மாதிரி 2018-19 ஆண்டுக்கான வேளாண் குடும்பங்களின் நிலைமை பற்றிய அறிக்கை என்ன சொல்லுது, சராசரி வருமானம் இந்த குடும்பங்களுக்கு மிக மிக குறைவாக இருக்குதுன்னு சொல்லுது. அதுவும் வந்து வேளாண் நெருக்கடியை பிரதிபலிக்குது. மூன்றாவதாக 2017-18 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய பெருந்தொற்றுக்கு முன்பான வேலையின்மை விகிதங்களும் சரி, பெருந்தொற்றுக்கு பின் வந்திருக்கக்கூடிய நிலைமைகளும் சரி, மிகப்பெரிய அளவிற்கு வேலையின்மை பிரச்சனை நாடுகளில் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியிலலாம் இது வந்து 20% என்ற ரேஞ்சில் இருக்குது என்பதும், அப்படியே வேலை கிடைத்தாலும் கிடைக்கின்ற கூலி மிக குறைவாக இருக்குது என்பதும், குறைந்தபட்ச வாழ்க்கைக்கான கூலி என்பது இந்தியாவில் வந்து ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு என்பதையும் அந்த இந்தியாவுடைய அனுபவம் சொல்லுது. இதெல்லாமே வந்து தொடர்ந்து அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு இந்தியா மீண்டும் மீண்டும் உள்ளாவதும் இதனுடைய பகுதி தான். ஏன்னா இறக்குமதி ஏற்றுமதியை தாராளமயமாக்கியதன் விளைவாக நமக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால்,
தொடர்ந்து இறக்குமதி ஏற்றுமதி இடைவெளி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய சரக்கு ஏற்றுமதியை விட சரக்கு இறக்குமதி அதிகமாக இருக்குது ரூபாய் மதிப்பில். அப்போது நமக்கு இந்த பொருள் ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை என்பது நம்ம கடுமையாக பாதிக்குது. இதை எதிர்கொள்ள மேலை நாடுகளிலிருந்து அந்நிய செலாவணி பெறுவதற்கு முயற்சி பண்ணுறோம். ஓரளவுக்கு வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்கள் அனுப்புகின்ற பணம், அதேமாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் கிடைக்கிற பணம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, பட் பத்தலை. நிகரமாக பற்றாக்குறை இருக்குது இதெல்லாம் முடிஞ்சும் கூட. அப்போ அதை பயன்படுத்தி மேலை நாட்டு நிதி மூலதனங்கள், நான் சொல்கிற நீங்கள் கேட்டால் அங்கே வருவோம் என்று சொல்லி அரசை நிர்பந்தம் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் வந்து கடுமையான நெருக்கடியில் மக்கள் இருந்தும் கூட பெருந்தொற்று காலத்தில் கூட அரசு கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள மறுத்தது, நிவாரணங்கள் கொடுக்க மறுத்தது. காரணம், பற்றாக்குறை கூடி போயிடும், பற்றாக்குறை கூடி போனால் அந்நிய மூலதனம் வெளியே ஓடி போயிடும் என்ற பயத்திலேயே அச்சத்திலேயே வந்து ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கு வந்திருக்கின்ற கதி அதே வடிவத்தில் வராவிட்டாலும் எந்நேரத்திலும் இந்திய பொருளாதாரம் ஒரு நெருக்கடியில் சிக்கக்கூடும். எப்போ நெருக்கடியில் இருக்கிறோம், இன்னும் கடுமையான நெருக்கடியாக அது சிக்கக்கூடும் என்பதும், இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நீண்டகால மருந்து என்பது தாராளமய தனியார்மய உலகமய கொள்கைகளை நிராகரித்து தற்சார்பு அடிப்படையிலான உள்நாட்டு மக்களின் வாங்கு சக்தியை உயர்த்துகின்ற அடிப்படையிலான கடன் உட்பட உள்நாட்டில் வாங்குகின்ற ஏற்பாடு, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, அதுக்கு முழுமையாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற நில உறவுகளை மாற்றுவது, நிலச்சீரத்தை மேற்கொள்வது, மக்களின் வாங்கு சக்தியை உயர்த்துவது, இதன் மூலமாக சாதி ஒடுக்குமுறையை நம்ம எதிர்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பாதையில் பயணிப்பது தான் நம்ம மக்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அது இலங்கையிலேருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை, இந்திய உழைப்பாளி வர்க்கம், இந்திய தொழிலாளி வர்க்கம் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் தாராளமயமாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பொதுவாக தாராளமய தனியார்மய உலகமய கொள்கைகளை தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டும். விவசாயிகள் போராடி வெற்றி பெற்றது போல தொழிலாளி வர்க்கமும் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றியது, உதவி செய்தது. அந்த பயணம் தொடர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.